வயிற்றுல ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்தாங்க, அதனால எனக்கு அதுக்கப்புறமே இந்த தொப்பை குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படுத்துக்கிட்டு தலையை தூக்குறோம்னு வச்சுக்கோங்களே, வயிற்றோட நடுப்பகுதியில் எதுவும் எந்திரிச்சு நிற்காது, டஸ் அப்டோமினஸ் மசில் விரிஞ்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க தலையோ இல்லை காலையோ தூக்குனாங்கன்னா நடுவில் அப்படியே ஒரு பல்ஜ் அவுட் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். மாடிப்படி வேகமாக இறங்கும்போது வயிறு ரொம்ப ஆடுறது, தும்முனா இருமுனா யூரின் வந்து வெளியேறது. ஒரு எக்ஸசைஸ் பண்ணி 6 மாதம் வரைக்குமே இதை குறைக்க முடியல அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒல்லியாக இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குண்டாயிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி டெலிவரிக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா தொப்பை அது தனியாக வந்துடும். இது எதனால் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? சரி டெலிவரி ஆச்சு அதனால் வயிறு பெருசாகிடுச்சு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் 40-45 வயசுல கூட குழந்தை கொஞ்சம் பெருசா இருந்துச்சு டாக்டர், வயிற்றுல ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்தாங்க, அதனால எனக்கு அதுக்கப்புறமே இந்த தொப்பை குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை பத்தியே பதிவு தான் இந்த வீடியோ. இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல பிக் பேபி பத்தி பேசியிருந்தேன். அப்படி பிக் பேபி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வயிற்றுல மசில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரெக்டை அப்டாமினஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரெக்டஸ் அப்டாமினஸ்னு ஒரு மசில் உண்டு. அது பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுல மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படியே ஒரு பேரலல் பார் மாதிரி கீழே இறங்கும். அந்த ரெண்டு மசிலுக்கும் இடையில ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். அதாவது லேடிஸ்க்கு நார்மலாக இந்த கனெக்டிவ் டிஷ்யூ இந்த மசில்ஸ் இருக்கெல்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அதாவது படுத்துக்கிட்டு தலையை தூக்குறோன்னு வச்சுக்கோங்களே, வயிற்றோட நடுப்பகுதியில் எதுவும் எந்திரிச்சு நிற்காது. அதே இந்த டைவெரிகேஷன் ஆஃப் ரெக்டை, அதாவது டயஸ்டேசிஸ் ரெக்டைன்னு சொல்லுவோம், இந்த என்டைட்டி வந்துருச்சு அப்படின்னா, அதாவது டெலிவரிக்கு அப்புறம் இந்த ரெக்டஸ் அப்டோமினஸ் மசில் விரிஞ்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க தலையோ இல்லை காலையோ தூக்குனாங்கன்னா நடுவில் அப்படியே ஒரு பல்ஜ் அவுட் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். விரலை உள்ளே விட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 விரலுக்கு மேலே உள்ளே போச்சுனாலே அவங்களுக்கு வந்து டயஸ்டேசிஸ் ரெக்டை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி அப்போ யூட்ரஸ் பெருசாக அதாவது ஒரு 8வது மாதம் 9வது மாதம்லாம் வயிறு நல்லா பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா விரிஞ்சு கொடுத்து பெருசாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த 2 சதைகளுமே ஒன்றை விட்டு விலகி போகும். இந்த 2 சதைகளையும் கனெக்ட் பண்ணுறது கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து விலகி போகிறனால இது லூசன் ஆகிடும். திருப்பி அந்த கனெக்டிவ் டிஷ்யூ க்ரோ ஆகி 2 மசிலையும் உள்ளே கொண்டு வராது. அதனால தான் அந்த தொளதொளப்பு இருக்கும், வயிற்று தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். படுத்துக்கிட்டு தலையை தூக்குனா நடுவில் ஒரு பல்ஜ் அவுட் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ஈவன் அவங்க வந்து குலுங்கி குலுங்கி சிரிச்சாங்கனாலே வயிறு தனியாக ஆடும். அது வந்து தொந்தி இருக்க எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இது வந்து குழந்தை வந்து 3.5 கிலோவுக்கு மேலே வரும்போது கண்டிப்பாக இது வந்துடும். இப்போ 100 லேடிஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் 60% வந்து இந்த டயஸ்டேசிஸ் ரெக்டை இருக்குது. ரொம்ப ஹை தானே. ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரெக்னன்சியில் வெயிட் கெயின் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. பட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 6 வாரத்திலே இந்த மசில்ஸ் வந்து பக்கத்தில் வந்துடணும். 2 விரலுக்கு மேலே உள்ளே விடுறது வந்து 1 விரல் ஆயிடுச்சுன்னா டயஸ்டேசிஸ் ரெக்டை இல்லைன்னு அர்த்தம். ஆனால் 2 விரலுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக இதுக்கான எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் இருக்கு, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதனால் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிறில் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ளோட்டிங், அங்கங்கே ஏதோ ஏதோ ஓடுற மாதிரி இருக்கிறது, மாடிப்படி வேகமாக இறங்கும்போது வயிறு ரொம்ப ஆடுறது, சிரிக்கும்போது ரொம்ப குலுங்குறது, அப்புறம் லேடிஸ்க்கு வந்து பேக் பெயின் வரும். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா சிரிச்சா தும்முனா இருமுனா யூரின் வந்து வெளியேறது, 4-5 சொட்டு வெளியேறது, ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் லேடிஸ் வந்து ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஏதாவது ரெமடி இருக்கா அப்படின்னா இருக்குது. அதில் ஒன்று வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி 6 மாதம் வரைக்குமே இதை குறைக்க முடியல அப்படின்னா ஸ்கல்ப்ட் அப்படின்னு ஒரு தெரப்பி இப்போ புதுசாக. ஸ்கல்ப்ட்னா என்னென்னா ஸ்ட்ரக்சரிங், அதாவது ரீமாடலிங், எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸ்கல்ப்டிங் த பாடி, அதாவது நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரலாம். இதில் வந்து சில டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கல்ப்ட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்தது இதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணுன்றதே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு 40 நம் கைகளில். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்.